Hi students, CP here. Class 10 standard, chapter 3, algebra, exercise 3.6, question number 3. Subtract abin kuduttu, rendu term kuduttirukanga. So generally simplify pandrathukku direct ah minus plus potu rendu term idha mari kuduthuruvanga. Ana ipo vandu subtract kuduttu from kuduthu oru keyword one mari onnu kuduthu adukapram kuduthirukanga. So idu vandu eppadi ponnona avanga vandu இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் நிறைய பேர் இதை மாத்தி எழுதிருவாங்க, இதுல இருந்து இது மைனஸ் பண்ற மாதிரி நடுவில் மைனஸ் போட்டு அப்படியே ஒன்னா சேர்த்து எழுதிருவாங்க. அப்படி கிடையாது, எப்பவுமே ஃப்ரம்ன்றதுதான் கீவேர்டு, இதுல இருந்து இதுல. ஓகேவா? அப்பனா ஃப்ரம்முக்கு அப்புறம் இருக்கிறதா ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ 2x³ பிளஸ் x² பிளஸ் 3 டிவைடட் பை x² பிளஸ் 2² ஓகே. ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம மைனஸ் போட்டு 1/x² பிளஸ் 2 ஓகே. இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்னா எழுதணும். ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமான கீவேர்டு என்னன்னா இந்த ஃப்ரம் தான். ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணா போதும். ஓகே ஓகே, இப்போ நம்ம அடுத்தது டினாமினேட்டர் பார்க்கணும். டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து x² பிளஸ் 2² இருக்கு, ஆனா இங்க வந்து வெறும் x² பிளஸ் 2 மட்டும் தான் இருக்கு, ஸ்கொயர் மட்டும் இல்ல. அதாவது இதே மாதிரி இன்னொரு டேர்ம் இது கூட மல்டிபிள் பண்ணா எனக்கு இங்கேயும் இங்கேயும் சேமா வந்துடும். அப்ப என்ன பண்ணலாம்னா, ரெண்டு பக்கமுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, சேமா கொண்டு வர்றதுக்காக இங்க இன்னொரு ஒரு x² பிளஸ் 2 மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படி மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்னா, மேலேயும் மல்டிபிள் பண்ணணும் கீழே மல்டிபிள் பண்ணணும், மறந்துடக்கூடாது. அப்படி மல்டிபிள் பண்ணீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆயிடும். ஓகே, இப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா, 2x³ பிளஸ் x² பிளஸ் 3 டிவைடட் பை x² பிளஸ் 2² மைனஸ் x² பிளஸ் 2 டிவைடட் பை x² பிளஸ் 2² ஓகே. ஸோ அப்போ ரெண்டு x² பிளஸ் 2 இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி எழுதுனதுனால என்ன ஆகுது அப்படின்னா, டினாமினேட்டர் சேம் ஆயிடுது. ஸோ நம்ம ரெண்டு டினாமினேட்டருக்கு காமனாக ஒன்னே எடுத்துக்கலாம், x² பிளஸ் 2² எழுதிக்கலாம். ஓகே, இங்கே பண்ணுறப்போ மறக்காம மேலேயும் மல்டிபிள் பண்ணணும் கீழேயும் மல்டிபிள் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ மேலே இருக்கட்டும் அப்படியே நம்ம சேர்த்து எழுத போகிறோம். 2x³ பிளஸ் x² பிளஸ் 3 மைனஸ் உள்ள அமிச்சு எழுதணும், மைனஸ் x² மைனஸ் 2 பிளஸ் x² மைனஸ் x² வந்து கேன்சல் ஆயிடும். ஃபைனலா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 2x³ பிளஸ் 1, ஏன்னா 3 மைனஸ் 2 வந்து 1, டிவைடட் பை x² பிளஸ் 2². ஸோ இதுல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்றப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் இதுதான். தமிழ் மீடியம் இதுல இருந்து இதை கழிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்றப்ப நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர் வந்து என்னது, 2x³ பிளஸ் 1 பிளஸ் டிவைடட் பை x² பிளஸ் 2² புரிஞ்சுதா? தேங்க்யூ.